இருந்து கர்நாடகா கொண்டு செல்லப்பட்ட சுமார் 6 கோடி ரூபாய் மதிப்புள்ள மொபைல் போன்கள் கொள்ளை. தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற கொள்ளை சம்பவம் குறித்து காவல்துறை விசாரணை. ஆடி அமாவாசை மற்றும் ஆடி பூரத்தன்று கோயில்களில் பக்தர்கள் வழிபட தடை. கொரோனா பரவலை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. தாளவாடி பகுதியில் இழைசருகு நோய் தாக்குதலால் முட்டைகோஸ் செடிகள் பாதிப்பு. பூச்சிக்கொல்லி அடித்தும் பயனில்லை என்பதால் வேளாண் துறையினர் ஆலோசனை வழங்க விவசாயிகள் கோரிக்கை. தொடர் மழையால் விவசாய வயல்களை ஆக்கிரமிக்கும் பார்த்தீனிய செடிகள் உரமாக மாற்றி தென்னை தோட்டங்களுக்கு பயன்படுத்த தோட்டக்கலைத்துறை ஆலோசனை. கொடைக்கானல் மேல்மலை பகுதிகளில் பாரம்பரிய மலை நெல் பயிரிட ஆர்வம் காட்டும் இளைஞர்கள் சாகுபடி பரப்பை அதிகரிக்க உதவ வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை. குந்தா அணை தூர்வாரும் பணியில் ஏற்பட்ட காலதாமதத்தால் இரண்டாவது முறையாக டெண்டர் ரத்து. அணையில் சகதி நிறைந்துள்ளதால் முழு திறனில் மின் உற்பத்தி செய்வதில் சிக்கல். மூணாறு பெட்டிமுடி நிலச்சரிவு ஓராண்டு நினைவு தினம் அனுசரிப்பு. உயிரிழந்தவர்களின் கல்லறைகளில் உறவினர்கள் மலரஞ்சலி. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதற்காக கோல்ஃப் வீராங்கனை அதிதி அசோக்கை பிரதமர் மோடி பாராட்டியுள்ளார். ஏழாவது தேசிய கைத்தறி தினம் நாடு முழுவதும் ஜவுளித்துறையால் கொண்டாடப்பட்டு வருகிறது. அனைத்து துறைகளையும் விட சுற்றுலாத்துறையில் அதிக அளவில் வேலைவாய்ப்புகள் உள்ளதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானில் பெய்து வரும் தொடர் மழையால் பல பகுதிகள் வெள்ள நீரால் சூழப்பட்டுள்ளதை அடுத்து பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக உத்தரப்பிரதேசம் பிரயாக்ராஜில் உள்ள ஆறுகளின் நீர்மட்டம் அபாயகரமான அளவை தாண்டி செல்வதால் குடியிருப்புகளுக்குள் வெள்ளநீர் புகுந்துள்ளது. இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 38,628 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் 30-க்கும் மேற்பட்டோர் டெல்டா வகை கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என தகவல் வெளியாகியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மோச்வா பகுதியில் அடையாளம் தெரியாத பயங்கரவாதி ஒருவர் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து ஒரு AK-47 ரக துப்பாக்கி கைப்பற்றப்பட்டுள்ளது. மியான்மர் நாட்டில் பசியால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் பிரிவான உலக உணவு திட்டம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் நிலவும் பாதுகாப்பற்ற சூழல் காரணமாக அங்கிருந்து வெளியேறுமாறு இங்கிலாந்து அரசு தனது குடிமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. சென்னையிலிருந்து பெங்களூருவுக்கு கண்டெய்னர் லாரியில் கொண்டு செல்லப்பட்ட 6.39 கோடி ரூபாய் மதிப்புள்ள புதிய மொபைல் போன்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. கடந்த வியாழக்கிழமை மாலை சென்னையிலிருந்து 6.39 கோடி ரூபாய் மதிப்புள்ள எம்ஐ நிறுவன மொபைல்களை ஏற்றிக்கொண்டு கர்நாடகா சென்ற கண்டெய்னர் லாரியை காரில் பின்தொடர்ந்த 6 பேர் கொண்ட கும்பல் தேவராயன் சமுத்திரம் பகுதியில் லாரியை வழிமறித்துள்ளனர். லாரி டிரைவர் சுரேஷை ஆள் நடமாட்டமில்லாத பகுதிக்கு அழைத்துச் சென்று அங்கு அவரை அடித்துள்ளனர். பின்னர் டிரைவரின் கை கால்களை கட்டி வாயில் துணி வைத்து அடைத்து அங்கேயே அவரை விட்டுவிட்டு கண்டெய்னர் லாரியில் இருந்த மொபைல் போன்களை மற்றொரு வாகனத்துக்கு மாற்றியுள்ளனர்.
பின்னர் அங்கிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோலார் மாவட்டம் நேர்நகள்ளி அருகே லாரியை நிறுத்திவிட்டு சென்றுள்ளனர். இரவு முழுவதும் கைகால்கள் கட்டப்பட்டிருந்த டிரைவர் சுரேஷ் காலை 9:30 மணியளவில் நெடுஞ்சாலையை நெருங்கி உள்ளூர் மக்களிடம் உதவி பெற்று முழுப்பாகிலூ கிராம காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். கைரேகை நிபுணர்களுடன் அந்த பகுதியை கோலார் போலீசார் ஆய்வு செய்தனர். டிரைவர் சுரேஷ் அளித்த தகவல்களின் அடிப்படையில் இது ஒரு திட்டமிடப்பட்ட கொள்ளை என தெரிவிக்கும் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். ஆடி அமாவாசை மற்றும் ஆடிப்பூரம் நாட்களில் கோயில்களில் பக்தர்கள் வழிபட தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயில்களில் ஆடி அமாவாசையான நாளைய தினமும் ஆடிப்பூரம் கொண்டாடப்படும் August 11 பக்தர்கள் கோயில்களுக்கு வந்து வழிபட தடை விதிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் மக்கள் ஒரே இடத்தில் அதிக அளவில் கூடுவதை தடுக்கும் வகையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 2 வார காலத்திற்கு ஊரடங்கை நீட்டித்து உத்தரவிட்ட தமிழக அரசு அடுத்த 2 வாரங்களுக்கு வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களில் அனைத்து மத வழிபாட்டு தலங்களிலும் வழிபட தடை விதித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி பகுதியில் இழை சருகு நோய் தாக்குதலால் முட்டைஹோஸ் செடிகள் பாதிக்கப்பட்டு மகசூல் குறைந்துள்ளது. தாளவாடி மலைப்பகுதியில் உள்ள திகனாரை, கெட்டவாடி, அருள்வாடி, தெட்டகாஜனூர், தலைமலை உள்ளிட்ட மலை கிராமங்களில் சுமார் 20,000 ஏக்கரில் விவசாயிகள் முட்டைகோஸ் சாகுபடி செய்துள்ளனர். 3 மாத பயிரான முட்டைகோஸில் தற்போது இழை சருகு நோய் தாக்கியுள்ளது. கோஸ் நன்கு வளர தொடங்கிய நிலையில் நோய் தாக்கியுள்ளதால் வளர்ச்சி பாதிக்கப்பட்டு பயிர்கள் கருக தொடங்கியுள்ளன. பூச்சி மருந்து தெளித்தும் நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என தெரிவிக்கும் விவசாயிகள் வேளாண் துறையினர் தகுந்த ஆலோசனைகள் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர் மழையால் விவசாய வயல்களை ஆக்கிரமிக்கும் பார்த்தீனிய செடிகளை உரமாக மாற்றி தென்னை தோட்டங்களுக்கு பயன்படுத்த தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் ஆலோசனை வழங்கி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த சில வாரங்களாக பெய்யும் மழை காரணமாக பார்த்தீனிய களைச்செடிகளின் பரவல் அதிகரித்து வருகிறது. காலியாக உள்ள விவசாய தோட்டங்கள், தென்னந்தோப்புகள், சாலை ஓரங்கள் என அனைத்து இடங்களிலும் வளர்ந்துள்ள பார்த்தீனிய களைச்செடிகளை அழிக்க களைக்கொல்லி தெளிப்பதால் மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் அழிந்து பாதிப்புகள் ஏற்படுகின்றன. அதற்கு மாற்று வழிகளை பயன்படுத்த தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் ஆலோசனை வழங்கியுள்ளனர். பார்த்தீனியம் உட்பட இதர களைச்செடிகளையும் நன்கு மக்கச் செய்தால் மீண்டும் அந்த களைச்செடிகள் வளராமல் அழிந்துவிடும் என தெரிவிக்கும் அதிகாரிகள் களைச்செடிகளை சேகரித்து மக்கச் செய்து உரமாக பயன்படுத்தலாம் என ஆலோசனை வழங்கியுள்ளனர். இந்த உரத்தை தென்னை மரங்களுக்கு பயன்படுத்தலாம் எனவும் தெரிவித்துள்ளனர். உயிரியல் முறைப்படி சைகோ கிரம்மா என்ற மஞ்சள் வண்ண வண்டுகளை சேகரம் செய்து பார்த்தீனிய செடிகளில் விடலாம் எனவும் இந்த மஞ்சள் வண்ண வண்டுகள் படிப்படியாக பார்த்தீனிய செடிகளை அழிக்கும் என்றும் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளனர். மூணாறு பெட்டிமுடி நிலச்சரிவு ஓராண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுவதையடுத்து உயிரிழந்தவர்களின் கல்லறைகளில் உறவினர்கள் அஞ்சலி செலுத்தினர். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் மூணாறு அருகே ராஜமலை அருகே பெட்டிமுடி என்ற மலை கிராமத்தில் தோட்ட தொழிலாளர்கள் வசித்து வந்தனர். சென்ற ஆண்டு August 6 தென்மேற்கு பருவமழை கனமழையாக பெய்ததால் நிலச்சரிவு ஏற்பட்டது. மலைக்குன்றே சரிந்ததில் தோட்ட தொழிலாளர்கள் இருந்த தொடர் குடியிருப்புகள் மண்ணிற்குள் புதைந்தன. இதில் 70 பேர் மண்ணில் புதைந்தனர். 12 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். மண்ணில் புதைந்தவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டு அப்பகுதியில் உள்ள இடத்திலேயே நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்த கோர நிகழ்வின் ஓராண்டு கடந்த தினத்தை நினைவுகூறும் வகையில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடங்களில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். கொடைக்கானல் மேல்மலை பகுதிகளில் பாரம்பரிய மலை நெல்லை பயிரிட சில இளைஞர்கள் ஆர்வம் காட்டும் நிலையில் பாரம்பரிய நெல் பயிரிடும் பரப்பை அதிகரிக்க உதவ வேண்டும் என அரசுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்கள் பாண்டியர் சேரர் காலத்தில் இருந்தே திணைப்பயிர்கள் விளையும் வயல்வெளியாக இருந்தன.
ஆதிகாலம் தொட்டு சாமை, கேப்பை, கோதுமை, மலைநெல் உள்ளிட்ட பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது நீர்வளம் குன்றி உள்ளதால் மாற்றுப் பயிர்களாக உருளை, கேரட் மற்றும் வெள்ளைப்பூண்டு பயிர்களுக்கு அப்பகுதி விவசாயிகள் மாறிவிட்டனர். இந்நிலையில் பூண்டி கிராமத்தில் உள்ள சுப்பிரமணி என்ற 77 வயது விவசாயி இன்றும் ஒரு ஏக்கர் பரப்பளவில் மலைநெல்லை பயிரிட்டு மலைநெல் விதைகளை பாதுகாத்து வருகிறார். அவரது இந்த முயற்சிக்கு துணை நிற்கும் விதமாக அப்பகுதியில் இந்த ஆண்டு சில இளைஞர்கள் அவர்களது நிலத்தில் மலைநெல்லை பயிரிட்டுள்ளனர். இந்த ஆண்டு மலைநெல்லை அறுவடை செய்த விவசாயிகள் மலைநெல் பரப்பை அதிகரிக்க நீர் ஆதாரம் வேண்டும் என்றும் அதற்கு உரிய அடிப்படை வசதிகளான தண்ணீர் ஏற்றும் எந்திரம், தண்ணீர் சேமிக்கும் தொட்டி வேண்டும் என்றும் விளைவித்த மலைநெல் மூட்டைகளை பாதுகாக்க சிறு கிடங்கும் தேவைப்படுவதாக தோட்டக்கலைத்துறைக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள குந்தா அணை தூர்வாரும் பணியில் ஏற்பட்ட காலதாமதத்தால் இரண்டாவது முறையாக டெண்டர் ரத்து செய்யப்பட்டுள்ளது. 89 அடி உயரம் கொண்ட குந்தா அணையில் தேக்கி வைக்கப்படும் தண்ணீர் ராட்சச குழாய்கள் மூலம் கெத்தை, பரளி, பில்லூர் அணைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு தினமும் 455 மெகாவாட் மின் உற்பத்தி மேற்கொள்ளப்படுகிறது. பல ஆண்டுகளாக அணை தூர்வாரப்படாததால் பாதி அளவுக்கு சகதி நிறைந்துள்ளதால் முழு அளவில் மின் உற்பத்தி மேற்கொள்ளப்படுவதில்லை. அணையை தூர்வார 2 ஆண்டுகளுக்கு முன் உலக வங்கி ஒதுக்கிய நிதியை குறிப்பிட்ட காலத்தில் பயன்படுத்தி பணி மேற்கொள்ளப்படாததால் அனைத்து பணிகளும் ரத்து செய்யப்பட்டன. அதன்பின் மின்வாரியம் சார்பில் 2வது முறை கோரப்பட்ட டெண்டரில் உலக வங்கி 31 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியது. அந்த டெண்டரும் தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து தெரிவித்த அணைகள் புனரமைப்பு மேற்பார்வை செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், சகதியை கொட்டுவதற்கு மின்வாரியத்திற்கு சொந்தமான மேல்முகாம் பகுதியில் இடம் தேர்வு செய்யப்பட்டதாகவும் அந்த பகுதி சதுப்பு நிலம் என தன்னார்வலர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் குறிப்பிட்ட காலத்தில் பணி மேற்கொள்ள முடியாததால் டெண்டர் ரத்து செய்யப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார். மீண்டும் டெண்டர் கோர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். ரிவால்டோ யானையை வனத்துறையினர் ட்ரோன் கேமரா மூலம் கண்காணித்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக அடர்ந்த வனப்பகுதிக்குள் விடப்பட்ட யானை ரிவால்டோ மீண்டும் ஊருக்குள் வந்த நிலையில் குடியிருப்புகளை ஒட்டிய சிறிய வனப்பகுதியில் தற்சமயம் தஞ்சமடைந்திருக்கிறது. யானையின் நடமாட்டத்தை வனத்துறையினர் ட்ரோன் கேமரா மூலம் கண்காணித்து வருகின்றனர். யானையின் நடமாட்டத்தை கண்காணிக்க 2 வனக்குழுவும் அமைக்கப்பட்டு உள்ளதாகவும் ரிவால்டோ தற்சமயம் இருக்கக்கூடிய வாழைத்தோட்டம் பகுதியில் 2 கும்கி யானைகள் பாதுகாப்பு பணிக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் யானை முன்பு போல ஊருக்குள் நுழையாமல் இருப்பதற்காக அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் மாணவி ஒருவர் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சோழர் கால கல்வெட்டு ஒன்றை கண்டுபிடித்துள்ளார். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் முதுகலை பண்டைய வரலாறு மற்றும் தொழில்துறையில் முதுநிலை 1ஆம் ஆண்டு படித்து வருபவர் மாணவி இந்துஷா. இவர் சேலம் மாவட்டம் காடையாம்பட்டியில் இருந்த கல்வெட்டு குறித்து ஆய்வு செய்தார். அதில் கல்லின் இருபுறமும் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட நிலையில் பின்புறம் உள்ள கல்வெட்டு சிதைந்து இருந்தது. 80 சென்டிமீட்டர் உயரம் மற்றும் 29.4 சென்டிமீட்டர் அகலமுடைய அக்கல்வெட்டு 6.5 கிலோ எடை உடையதாக இருந்தது. இக்கல்வெட்டு சோழ மன்னர் 2ஆம் ராஜராஜனுடைய 10ஆம் ஆட்சியாண்டில் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. சோழர் ஆட்சிக் காலத்தில் ஏரி ஒன்று மகாதேவர் கோவிலுக்கு நிலக்குடையாக அளித்ததை இக்கல்வெட்டு கூறுவதாக சொல்லப்பட்டுள்ளது. மேலும் நிலத்தின் அளவு கண்டக விதை, குலக விதை என்ற அளவுகளில் கூறப்படுகின்றன. கடலூரில் சாலையோரம் குவியல் குவியலாக மருத்துவமனை கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளதால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் விருதாச்சலம் நெடுஞ்சாலையில் சாலையின் இருபுறங்களிலும் மருத்துவமனையில் பயன்படுத்தப்பட்ட ஊசி, இரத்தக்கரை படிந்த பஞ்சுகள், மருந்து பாட்டில், காலாவதியான மருந்து பொருட்கள் என பல இடங்களில் குவியல் குவியலாக மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளன. இதனால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டும் அப்பகுதி மக்கள் மருத்துவ கழிவுகளை சாலையோரங்களில் கொட்டிச் செல்லும் மருத்துவமனைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரியில் அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் உயிரிழந்த புள்ளிமானின் உடல் சாலையோரத்தில் கிடப்பதால் துர்நாற்றம் வீசுவதாக வாகன ஓட்டிகள் தெரிவித்துள்ளனர்.
தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த கொளகம்பட்டி காப்பு காட்டில் மான், மயில், காட்டுப்பன்றி, காட்டெருமை உள்ளிட்ட வனவிலங்குகள் வசிக்கின்றன. உணவு மற்றும் தண்ணீர் தேடி சாலையை கடக்கின்றபோது வனவிலங்குகள் உயிரிழப்பது தொடர்கதையாகி வருகிறது. வனவிலங்குகள் சாலையை கடக்கும் இடம் குறித்து அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டிருந்தாலும் வாகன ஓட்டிகள் வேகமாக செல்வதால் விபத்துகள் நடப்பது வாடிக்கையாகியுள்ளது. இதனால் குறிப்பிட்ட தூரத்தில் வேகத்தடைகள் அமைத்து வனவிலங்குகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி அருகே பெண்கள் சுகாதார வளாகம் கட்டப்பட்டு 2 வருடத்திற்கு மேலாகியும் பயன்பாடு இல்லாமல் இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. தேனி மாவட்டம் கோடி சர்ச் தெரு, ஜக்காலம்மன் கோவில், கீழராஜ வீதி உள்ளிட்ட பகுதிகளில் 1400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. அப்பகுதி பெண்களுக்கென 15 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பெண்கள் சுகாதார வளாகம் 2 வருடத்திற்கு மேலாகியும் திறக்கப்படாமல் பயன்பாடின்றி காட்சிப் பொருளாக உள்ளது. சுகாதார வளாகம் இல்லாமல் அப்பகுதி பெண்கள் அவதியடைந்து வருவதாக வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி பெண்கள் உடனடியாக பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் மானாவாரி பயிரான பாசி பயிறு புதுச்சத்திரம், எலச்சிப்பாளையம், ராசிபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1500 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. சித்திரை மற்றும் புரட்டாசி பட்டங்களில் விதைப்பு செய்யப்படும் பாசிப்பயிறு 90 நாட்களில் அறுவடைக்கு வரும் நிலையில் பருவமழை பொய்த்து போனால் விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்படும் நிலை உள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர். எனவே அரசு பாசிப்பயிருக்கும் முழு மானியத்துடன் சொட்டு நீர் பாசனம் வழங்கி தரமான விதைகளையும் இயற்கை பூச்சி விரட்டிகளையும் மானியத்தில் வழங்கிட வேண்டும் என பாசிப்பயிறு விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகேயுள்ள திருமங்கலம் ஊராட்சியில் உள்ள பங்குனி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட அணைதான் திருமங்கலம் பங்குனி அணைக்கட்டு. இந்த அணைக்கட்டு சேதமடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் அதனை சீரமைத்து தர அதிகாரிகளுக்கு பலமுறை புகார் கொடுத்தும் பலனில்லை என விவசாயிகள் கூறுகின்றனர். பங்குனி அணை உடைந்தால் சுமார் 6500 ஏக்கர் விளைநிலங்களில் தண்ணீர் புகுந்துவிடும் அபாயம் உள்ளதாகவும் அப்பகுதி விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். மேலும் அணைக்கட்டு இடிந்து விழுந்தால் சுமார் 7000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசனத்திற்கு தண்ணீரின்றி விவசாயிகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்கும் எனவும் குற்றம் சாட்டுகின்றன. எனவே அணையை தற்காலிகமாக பராமரித்து பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது புதிய அணைக்கட்டு கட்ட நிதி ஒதுக்கீடு செய்ய அரசுக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாகவும் அணைக்கட்டு உடையாமல் இருக்க பெரிய பாறாங்கற்களை மதகு பகுதியில் அடுக்கி வைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். வெண்டைக்காய் சாகுபடி நல்ல பலன் தருவதாக விவசாயி ஒருவர் மகிழ்ச்சியடைந்துள்ளார். அரியலூர் மாவட்டம் மல்லூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி கதிரேசன். இவர் தனக்கு சொந்தமான நிலத்தில் வெண்டைக்காய் சாகுபடி செய்துள்ளார். 40 நாளில் பலன் தரக்கூடிய வெண்டைக்காய் சாகுபடி தற்போது 1 கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை செய்வதால் நல்ல லாபம் தருவதாகவும் 2 நாளைக்கு 1 முறை 50 கிலோ சாகுபடியை அரியலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடைகளில் விற்பனை செய்வதாகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். மேலும் வெண்டைக்காயில் பூச்சிகள் இல்லாத காரணத்தினால் நல்ல பலன் தருவதாகவும் விவசாயி மகிழ்ச்சியுடன் கூறியுள்ளார். தஞ்சாவூர் அருள்மிகு பெரிய நாயகி அம்மன் உடனாய பெருவுடையார் திருக்கோயிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தியம்பெருமானுக்கு திரவிய பொடி, மஞ்சள், பால், தயிர், இளநீர், சந்தனம் உள்ளிட்டவைகளால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. கர்நாடக அணைகளில் இருந்து காவிரி ஆற்றில் 9187 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக கர்நாடக மாநில அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்ததால் கர்நாடக மாநில அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. கிருஷ்ணராஜசாகர் அணையின் மொத்த கொள்ளளவான 124.80 அடியில் தற்போது 117.54 அடியாக நீர்மட்டம் உள்ளது. அணைக்கு நீர்வரத்து 21454 கன அடியாக உள்ள நிலையில் அணையில் இருந்து 5437 கன அடி நீர் ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதேபோல் கபினி அணையின் மொத்த கொள்ளளவு 84 அடியில் தற்போதைய நீர்மட்டம் 82.28 அடியாக உள்ளது. அணைக்கு நீர்வரத்து 11018 கன அடியாக உள்ள நிலையில்
அணையில் இருந்து 3,750 கனஅடி உபரி நீர் ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இன்று காலை நிலவரப்படி இரண்டு அணைகளில் இருந்து மொத்தமாக வெளியேற்றப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 9,187 கனஅடியாக உள்ளது. சத்தியமங்கலம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கரும்பு லாரியை வழிமறித்த காட்டு யானை ஒன்று தன் குட்டியுடன் கரும்பு துண்டுகளை பறித்து தின்றது. சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் கரும்பு லாரியை வழிமறித்த காட்டு யானை ஒன்று லாரியிலிருந்து கரும்பு துண்டுகளை பறித்து தின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஆசனூர் அடுத்துள்ள காரப்பள்ளம் சோதனை சாவடி அருகே குட்டியுடன் நின்றிருந்த காட்டு யானை ஒன்று அவ்வழியே சென்ற கரும்பு லாரியை வழிமறித்து கரும்பு துண்டுகளை பறித்து சென்றபடி சாலையில் நின்றுள்ளது. இதனால் வாகனங்கள் செல்ல முடியாமல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கரும்புகளை ருசி பார்த்த பின்னர் யானை வனப்பகுதிக்குள் சென்றது. இதனால் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தேசிய நெடுஞ்சாலையில் கரும்பு வாசனையை நுகர்ந்தபடி காட்டு யானைகள் சுற்றித் திரிவதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த அச்சமடைந்துள்ளனர். ராமநாதபுரம் அரண்மனை முன்பு குடிபோதையில் இருந்த மூன்று நபர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். சாலையின் நடுவே போதை ஆசாமிகள் தாக்கிக் கொண்டதை வாகன ஓட்டிகள் ஒருபுறம் வேடிக்கை பார்த்தால் மறுபுறம் காவலர் ஒருவரும் வேடிக்கை பார்த்தார். ஒரு வழியாக தனி ஒரு ஆளாக மூவரையும் தடுத்து நிறுத்தினாலும் மீண்டும் மீண்டும் போதை ஆசாமிகள் கைகலப்பில் ஈடுபட்டனர். காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து மேலும் இரண்டு காவலர்கள் வந்து போதை ஆசாமிகளை ஆட்டோவில் ஏற்றி சென்றனர். பொதுமக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் போக்குவரத்திற்கு இடையூறாக நடைபெற்ற போதை ஆசாமிகளின் சண்டையை உடனடியாக தடுத்து நிறுத்த முடியாமல் திணறிய காவலர்களின் செயல் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. ராமேஸ்வரத்தில் தேசிய பாதுகாப்பு படையினர் தீவிரவாத தடுப்பு பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் வளாகத்தில் தேசிய பாதுகாப்பு படையைச் சேர்ந்த கமாண்டோக்கள் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி போலி கைத்துப்பாக்கியால் பொதுமக்களை பிணை கைதிகளாக கடத்துவது போன்று தீவிரவாத தடுப்பு பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். இதேபோல மதுரை மீனாட்சியம்மன் கோவிலிலும் தேசிய பாதுகாப்பு படையினரின் தீவிரவாத தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு அம்சங்கள் குறித்தும் வெடிகுண்டு தடுப்பு பரிசோதனை இயந்திரங்கள் உள்ளிட்டவைகள் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் சுற்றுப்பகுதியில் கடந்த 3 மாதங்களாக ஏராளமான ஆடுகள் திருடு போவதாக காவல்துறையினருக்கு பல புகார்கள் வந்தன. இந்த நிலையில் கொம்பேரிப்பட்டியில் ஆடு திருடுவதற்காக வந்த 5 பேரில் ஒருவரை பொதுமக்கள் சுற்றி வளைத்து பிடித்தனர். மீதமுள்ள 4 பேர் தப்பி ஓடிய நிலையில் பிடிபட்ட ஒருவரை வடமதுரை காவல் நிலையத்தில் கொம்பேரிப்பட்டி பகுதி மக்கள் ஒப்படைத்தனர். சின்னமனூரில் 500,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் உள்ளே வந்து செல்வதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தேனி மாவட்டம் சின்னமனூரில் நீண்ட நாட்களாக பயன்பாடு இல்லாமல் இருந்த நேரு பேருந்து நிலையத்தை 500,000 ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டுள்ளது. இந்த பேருந்து நிலையத்தில் ஒரே நேரத்தில் 40 முதல் 50 பேருந்துகள் வரை நிற்கக்கூடிய வசதி கொண்டது. ஆனால் இந்த பேருந்து நிலையத்தில் எந்த பேருந்தும் உள்ளே வருவதில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் 500,000 ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்ட பேருந்து நிலையம் கடந்த 6 வருடமாக பயன்பாடின்றி உள்ளது. பயன்பாடின்றி கிடப்பதால் இரவு நேரங்களில் மது, கஞ்சா உள்ளிட்ட சமூக விரோத செயல்களில் சிலர் ஈடுபட்டு வருவதாகவும் அப்பகுதியினர் குற்றம் சாட்டுகின்றனர். புறக்காவல் நிலையம், அம்மா உணவகம், பயணியர் நிழற்குடை என பல வசதிகள் இருந்தும் பேருந்துகள் பேருந்து நிலையத்திற்குள் வராததால் மக்கள் அவற்றை பயன்படுத்த முடியாத சூழல் உருவாகியுள்ளதாக புகார் தெரிவிக்கும் பொதுமக்கள் போக்குவரத்துத்துறை அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை இல்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். ஓமலூர் அருகே சாலை வசதி கேட்டு பொதுமக்கள் சாலையின் நடுவே பள்ளம் தோண்டி அதற்குள் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகேயுள்ள தேக்கம்பட்டி ஊராட்சியில் வனத்தை ஒட்டியுள்ள போத்தங்கள் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் நகரப்பகுதிகளுக்கும் பள்ளி, மருத்துவம் உள்ளிட்ட அவசர காலத்திற்கும் வட்டக்காடு ஏரி வழியாக சென்று வந்தனர். இந்நிலையில் இந்த பாதை 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஊராட்சி நிர்வாகத்தின் மூலம் அகலப்படுத்தி ஜல்லி சாலையாக அமைத்துக் கொடுக்கப்பட்டது. ஆனால் கடந்த 2 ஆண்டுக்கு முன்பு
இந்த பாதையை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்துள்ளதாக கூறி நிலத்தின் வழியாக செல்லும் பாதையை வெட்டி தடை ஏற்படுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்ததை அடுத்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். கந்துவட்டிக்கு பணம் கொடுப்பவர்கள் மீது குண்டர் சட்டம் பாயும் என்று திருவாரூர் மாவட்ட எஸ்பி விஜயகுமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் கந்துவட்டிக்கு பணம் கொடுக்கும் நபர்கள் அதிகமாக இருக்கும் நிலையில் தங்களது தேவைகளுக்காக பணம் வாங்கும் ஏழை எளிய மக்கள் அதிக வட்டி கொடுக்க முடியாமல் குடும்பத்துடன் தற்கொலை முயற்சிக்கு தள்ளப்படுவதை அடுத்து திருவாரூர் மாவட்ட எஸ்பி விஜயகுமார் கந்துவட்டி நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் கந்துவட்டி நபர்கள் மீது குண்டர் தடுப்புச் சட்டம் பாயும் என்றும் புகார் கொடுப்பவர்களின் பெயர் மற்றும் விலாசம் ரகசியமாக பாதுகாக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் எண்ணெய் வித்து பயிரான நிலக்கடலை மானாவாரியாகவும் இரவை முறையிலும் பயிரிடப்படுகிறது. இந்நிலையில் நிலக்கடலையில் இலை சுருட்டு நோய் தாக்குதல், கம்பளிப்புழு தாக்குதல் ஆகிய நோய்களால் பாதிக்கப்பட்டு விளைச்சல் கடுமையாக குறைந்து போவதாக விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். எனவே அதிக மகசூல் பெறும் வகையில் தரமான விதைகளையும் பயிர் பாதுகாப்பு தொழில்நுட்பங்களையும் ஜிப்சத்தையும் அரசு தாராளமாக வழங்கிட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் குனிச்சி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக கொரோனா விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. முகாமில் பள்ளி மாணவ மாணவிகள் வில்லுப்பாட்டு மூலமாகவும் கொரோனா வைரஸ் உருவத்தை முகமூடி அணிந்து விழிப்புணர்வு வாசகங்கள் எழுதிய பதாகைகளை ஏந்தியும் கொரோனா விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கடலூரில் வீட்டிற்குள் நுழைந்த பாம்பு ஒன்று சமையலறையில் படம் எடுத்து ஆடி அனைவரையும் மிரட்சியில் ஆழ்த்தியுள்ளது. கடலூர் ஆட்டோ ஓட்டுநர் பழனி முருகன் என்பவர் வீட்டில் சமையல் அறைக்குள் புகுந்த நல்ல பாம்பு படம் எடுத்து ஆடியுள்ளது. தகவல் அறிந்த உயிரின ஆர்வலர் செல்லா அந்த பாம்பை பிடிக்க முயற்சித்த போது பாம்பு பயங்கரமாக படம் எடுத்து ஆடிக்கொண்டு அவரையும் மிரட்டி கொத்த முயற்சித்துள்ளது. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு பாம்பின் கோபத்தை தணித்த அவர் அதனை உயிருடன் பிடித்து வனப்பகுதியில் விட்டார். இந்த பாம்பு பசியின் காரணமாக உணவு தேடி வந்த இடத்தில் பிடிக்க சென்றதால் பாம்பு கோபம் அடைந்திருக்கலாம் என உயிரின ஆர்வலர் தெரிவித்துள்ளார். 2021-2022 ஆண்டுக்கான தேசிய அளவிலான புலிகள் கணக்கெடுப்பில் பங்கேற்க உள்ள 6 மாநில வனத்துறையினருக்கு 3 நாள் பயிற்சி முகாம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் நேற்று தொடங்கியது. 6 மாநிலங்களில் இருந்து 100 மேற்பட்ட வனத்துறையினர் இந்த பயிற்சியில் பங்கேற்றுள்ளனர். மதுரை உலக தமிழ் சங்கம் சார்பில் இணையவழி பன்னாட்டு கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் துபாய், கனடா, பிரான்ஸ், இலங்கை நாடுகளைச் சேர்ந்த தமிழ் அறிஞர்கள் பங்கேற்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பகுதியில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து 8 இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஈரோட்டில் நகைக்கு பாலிஷ் போடுவதாக கூறி ஐடி ஊழியரிடம் 5 சவரன் தாலி செயினை திருடி சென்ற இளைஞரை போலீசார் சிசிடிவி காட்சிகளை கொண்டு தேடி வருகின்றனர். ஒடிசா மாநிலத்திலிருந்து ரயில் மூலம் திருவள்ளூர் ரயில் நிலையம் வந்தடைந்த மனநலம் பாதிக்கப்பட்ட 18 வயது சிறுமியை திருவள்ளூர் ரயில்வே காவல்துறையினர் மற்றும் சமூக நலத்துறை அதிகாரிகள் மீட்டு அவர் குடும்பத்தினரிடம் ஒப்படைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாழி அருகே நல்லாம்பட்டி பகுதியில் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் 236 கிலோ குட்காவை பறிமுதல் செய்து அவற்றை பதுக்கி வைத்திருந்த 2 பேரை கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் வருவாய்த்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது தாளவாடி மலைப்பகுதியில் இருந்து கர்நாடக மாநிலத்திற்கு 1 டன் எடையுள்ள ரேஷன் அரிசி மூட்டைகளை கடத்த முயன்ற கும்பல் ஒன்று அரிசியை சாலையோரம் வீசிவிட்டு தப்பியோடியுள்ளது. இதுகுறித்து வருவாய்த்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி கடத்தல் கும்பலை தேடி வருகின்றனர்.